தேவனை போய் சேருவதும் தேவனை அடைவதற்கு ஒரு வழி அல்ல. கிறிஸ்தவம் என்பது துடக்கமே அவருடைய அரவணைப்பில் தான் தொடங்குகிறது. யூ ஆர் வித் காட். கிறிஸ்தவம் என்பதை உன்னுடைய பிரயாசத்தினாலும் தியாகத்தினாலும் உன்னுடைய பரிசுத்தத்தினாலும் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய் சேருவேன்னு சொல்றதல்ல. நவ் யூ ஆர் யுனைடெட் வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவோடு உன்னதத்தில் அமர்ந்திருக்கிறாய். ஆல்ரெடி யூ ஆர் யுனைடெட் வித் காட். அந்த ரீகன்சிலியேஷன்ல தொடங்கிறது தான் கிறிஸ்டியானிட்டி ஒழிய ரீகன்சிலியேஷனுக்காக போராடுறதுக்கு கிறிஸ்டியானிட்டி அல்ல. ஒப்புரவாகுதலில் தான் கிறிஸ்தவமே தொடங்குகிறது. ஒப்புரவாவதற்கு கிறிஸ்தவம் கிடையாது. ஒப்புரவாக்கிட்டு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கவனிங்க, இப்போ ஒரு வியாதி இருக்கு. அந்த வியாதிக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிட்டோன்ற அட்வர்டைஸ் பண்றாங்க. அப்ப அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து குட் நியூஸ், வாக்சினேஷன் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? யூ கேன் டேக் வாக்சினேஷன். அப்ப கண்டுபிடித்ததை போய் சொல்லுங்கள். இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? ஒப்புரவாக்கிட்டாரு போய் சொல்லுங்கன்றாரு. அப்ப நீங்க போய் செத்தா எங்க போவேன்னு கேட்கக்கூடாது. உன்னெல்லாம் ஆண்டவர் ஏத்துக்கிட்டாருன்னு சொல்லணும். யூ ஆர் அக்செப்டட்னு சொல்லணும். யூ ஆர் ரீகன்சைல்டுன்னு சொல்லணும். பாருங்க, அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், தேவன் உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல், ஹீ இஸ் லீஸ்ட் பாதர்ட் அபவுட் தி சின்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். சபையின் பாவத்தை அல்லங்க, உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல். இன்னைக்கு நம்ம எதை ரொம்ப பெருசு, எது ஆண்டவரை ரீச் பண்றதுக்கு தடுக்குதுன்னு சொல்றோமோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்றார். தட் இஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம் ஃபார் காட். இட் இஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி. பிரைஸ் காட். ஒப்புரவாக்க போகிறார்ல, ஒப்புரவாக்கி யாரை? உலகத்தாரை. உலகத்தாரை கிறிஸ்துவுக்குள் ஒப்புரவாக்கி இருக்கிறார், சபையை அல்ல. அப்ப த வேர்ல்ட் இஸ் ஆல்ரெடி ரீகன்சைல்டு வித் காட். தேர் இஸ் நோ பிளாக் பிட்வீன் காட் அண்ட் மேன். தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில ஒரு தடுப்பு சுவரே இல்லை. அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார், எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல, நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். இதுதான் இன்னைக்கு காஸ்பல். சுவிசேஷம் என்பது எப்படி இருக்கணும்னா, நீங்கள் போய் நியாயம் தீர்க்கக்கூடாது, வேண்டிக் கொள்ளணும். யூ ஷுட் இன்வைட் பீப்புள். உங்களை ஏற்றுக்கிட்டாரு, ப்ளீஸ் கம் இன். ஏற்றுக்கிட்டாரு வாங்கன்னு தான் சொல்லணும். எவ்வளிய கர்த்தர் ஒன்று அங்கே போட்டுருவார் இங்கே போட்டுருவாருன்னு சொல்லக்கூடாது. ரா காஸ்பிள், திஸ் இஸ் ரா காஸ்பிள். இதை நீங்கள் டைல்யூட் பண்ணி பேசணும்னா எப்படி வேணால் பேசலாம். அது டைல்யூட் பண்ணி பேசுகிறவங்க எடுத்துக்கோங்க, இல்லை அப்படி தான் நான் எடுத்துக்குவேன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் ஐ எம் ப்ரீச்சிங் ரா காஸ்பிள். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உலகத்தாருடைய பாவத்தை எல்லாம் என்னாம அவங்கள நான் ஏத்துக்கிட்டேன்ப்பா, அவங்கள நான் வந்து தண்டிக்க போறது இல்லை, அவங்கள கணக்கு கேட்டு அவங்கள கஷ்டப்படுத்த போறது இல்லை. ஐ வாண்ட் தேம், எனக்கு அவங்க வேணும், அவங்க வேணும், அவங்கள இழக்க நான் தயாரில்லை. அதுக்காக தானே சிலுவையில் மறிச்சேன். அவர்களுடைய ஃபெலோஷிப் வேணும்னு நம்முடைய ஐக்கியத்திற்காக தேவன் இயங்குகிறார். அப்படி ஏங்கி உலகத்தாரை ஒப்புரவாக்கி கொண்டு வர சொல்லுங்க அவங்கள அப்படின்னு நம்மள்கிட்ட சொல்லி அனுப்புறாரு, சொல்லி அனுப்புறார். நீங்களும் நானும், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்க மேல அன்பா இருக்கிறாரு, நீங்க அவரை விட்டு தூர போக வேண்டாம், வாங்கன்னு சொல்ல வேண்டிய இன்விடேஷன் தான் நம்மள்கிட்ட கொடுத்தாரு ஒழிய. காட் ஹஸ் நெவர் ஆஸ்க்ட் அஸ் டு ஜட்ஜ்.